அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு பிரண்டையின் மருத்துவ பயன்கள். அதாவது பிரண்டை அப்படிங்கிறது பரவலாக எல்லாத்துக்குமே தெரியும், நிறைய பேர் சாப்பிட்ருப்பீங்க. கிராமப்புறங்களில் இருக்கவங்க அடிக்கடி சாப்பிட்ருப்பீங்க. நகர்ப்புறங்களில் இருக்கவங்களுக்கு இது சில பேர் மட்டும்தான் சாப்பிட்ருப்பீங்க, ஏன்னா மார்க்கெட்டில் கிடைச்சதுன்னா சாப்பிடுவீங்க. சில பேர் இப்படி கிடைச்சாலுமே ரொம்ப ரேர் அக்கேஷனில் சாப்பிட்ருப்பீங்க. சில பேர் அமாவாசைக்கு வந்து இதை அரைச்சி சாப்பிட்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். சரி, இப்போ இந்த பிரண்டை சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படிங்கிறத பார்த்துடலாம். பிரண்டை அப்படிங்கிறது ஒரு சத்து மிகுந்த ஒரு தாவர உணவு. அதில் என்னென்ன சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, விட்டமினில் வந்து சியும் ஈயும் ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ விட்டமின் சி விட்டமின் இ ஜாஸ்தி இருக்குது. விட்டமின் சி வந்து நம்மளோட தோல் பராமரிப்புக்கும் சரி, நம்மளுடைய இரத்த பராமரிப்புக்கும் சரி, ஹீமோக்ளோபினோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கும் சரி, நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்துறதுக்கும் சரி, இந்த விட்டமின் சி பெருமளவு தேவைப்படுகிறது. அது வந்து பல்வேறு விதமான உணவுகளில் இருக்குது, ஆனாலும் பிரண்டையில் மிக அதிகமாக இருக்கிறது. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வைட்டமின் இ. இந்த வைட்டமின் இ அப்படிங்கிறது ஹார்ட்டு, பிரெயின், ஸ்கின்னு இந்த மாதிரி பல்வேறு விதமான உறுப்புகளுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. ஸோ அதுவும் இந்த பிரண்டையில் இருக்குது. அண்ட் தென் கால்சியம், அதாவது மினரல்ஸ்னு சொல்லக்கூடிய கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் வந்து ரொம்ப அதிகமாக இந்த பிரண்டையில் இருக்குது. ஸோ கால்சியம் டெஃபிஷியன்சின்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு கண்டிப்பாக சொன்னால், நீங்கள் கண்டிப்பாக தவறாமல் பிரண்டையை டெய்லி சாப்பிடுங்க. ஓகே, இது என்னென்ன மாதிரியான உடல் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப இன்னும் நல்லது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக இன்றைக்கி பரவலாக டயபெட்டிஸ் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ ஒரு வீட்டில் வந்து ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 45 டயபெட்டிஸுங்கிறது இன்றைக்கி ரொம்ப 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 காமனான ஒரு விஷயமாயிடுச்சு. இந்த டயபெட்டிஸில் இருக்கவங்களுக்கு இட்லி தோசை இதெல்லாம் விரும்பினது சாப்பிட்றாங்க. அப்படி சாப்பிட்டு முடித்த உடனே அவங்களுக்கு அந்த பிளட் சுகர் லெவல் சல்லுன்னு ஏறுது இல்லையா, அந்த பிளட் சுகர் லெவல் ஏறுறதை இது கொஞ்சம் குறைக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஃபைபர் ரொம்ப அதிகமாக இருக்குது. பொதுவாக வந்து டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு ஃபைபர் ரிச் ஃபுட் சாப்பிடுங்கன்னு உங்கள் மருத்துவர் சொல்லுவார் இல்லைங்களா. இதில் ஹையஸ்ட் ஆஃப் ஃபைபர் இருக்குது. அப்போ ஃபைபர் இருக்கிறனால என்ன ஆகும்னா, கிளைசிபிக் இண்டெக்ஸ் குறையும். அதாவது நீங்கள் சாப்பிட்ருந்தாலுமே செல்லுன்னு உங்களோட பிளட் சுகர் லெவல் டப்பு டப்பு டப்புன்னு டாப் ஆகாது, கிராஜுவலாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பிரண்டை சாப்பிட்றவங்களுக்கு பிளட் சுகர் லெவல் வந்து குறையும்னா சடனாக ஏறாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். அப்போ சடனாக உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் ஜாஸ்தி ஆகாது. அண்ட் தென் இது வந்து ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய எலும்பு சிதைவு நோய். அதாவது எலும்பில் வந்து அப்படியே வீக்காகி ஓட்டையெல்லாம் ஒழுகும், ஆஸ்டியோபோரோசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டாங்கன்னா நல்லது, வரதுக்கப்புறமும் சாப்பிட்லாம், பட் இது சாப்பிட்டுட்டு இருந்தால் ஆஸ்டியோபோரோட்டிக் சேஞ்சஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, எஸ்பெஷலி ஃபார் விமென்ஸ். விமென்ஸுக்கு வந்து ஆஃப்டர் த போஸ்ட் மெனோபாசல் இருக்கு இல்லையா, இந்த போஸ்ட் மெனோபாசலுக்கு அப்புறம் த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு சொல்லுவாங்க, ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் லெவல் வந்து இம்பேலன்ஸாக இருக்கும். ஸோ அது இந்த பிரண்டை சாப்பிட்றதுனால அவங்களுக்கு இந்த ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்ட்ரான் ப்ராப்ளம் இல்லாததுனால அவங்களுக்கு கொஞ்சம் அந்த சில பேருக்கு போஸ்ட் மெனோபாஸ்க்கு அப்புறமும் மென்சுரேஷன் இருக்கும், மைல்டு ப்ளீடிங் இருக்கும், சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த பிரண்டை ரொம்ப 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 நல்லது, கண்டிப்பாக சாப்பிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு அல்சர் இருக்குதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் ரெகுலராக பிரண்டை எடுத்துக்கூடியவராக இருந்தீங்கன்னா பெப்டிக் அல்சர்னு சொல்லக்கூடிய அந்த வயிற்றுப்பகுதியில் வரக்கூடிய அல்சர், குடலில் வரக்கூடிய அல்சர், அது வந்து சீக்கிரமாக குணமாகும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு இதான் ரொம்ப முக்கியமான டாபிக், வெயிட் லாஸ். இப்போ வந்து உடல் பருமன் அப்படிங்கிறது ரொம்ப சகஜமாக நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த உடல் பருமன் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம், நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் வந்து கலோரிஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு உடம்பில் வந்து வாயுக்களும் நீரும் அதிகமாகுது. ஸோ அப்போ பாடி வெயிட் இன்னும் அதிகமாகுது. ஸோ இந்த பிரண்டை எடுத்துக்கிறதுனால இதோட மெயின் ப்ராப்பர்ட்டி இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய ஒரு மெயின் ஏஜெண்ட்டாக இருக்குது. ரத்தத்தில் கெட்ட கொழுப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, எல்டிஎல் கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைடுன்னு சொல்லக்கூடிய கொலஸ்ட்ரால் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ இது என்ன பண்ணுது, லிவரில் லிவரை போய் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணி
பிளட்டை பியூரிஃபிகேஷன் பண்ணுது. ஸோ உங்களுக்கு நல்ல யூரின் அவுட்புட் நல்லா கொடுக்குது. அதே சமயத்தில் ஃபீக்கஸ் அதாவது நல்லா மலம் கழித்தல் நல்லா ஆகுது. ஸோ இது ரெண்டும் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்ததுனாவே அவங்களுக்கு பாடி வெயிட் போடாது. ஸோ உங்கள் பாடி வெயிட் அதிகமாகி போகுது அப்படின்னாவே உங்கள் உடம்புல நிறைய நீர்ச்சத்து சேர்ந்துருக்கு, தேவையில்லாத நீர்ச்சத்து சேர்ந்துருக்கு, தேவையில்லாத கேஸை வந்து அக்குமுலேட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே உடம்புலேருந்து வெளியே போயிடுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தைராய்டு, இந்த தைராய்டு இப்போ வந்து ரொம்ப ஃபேஷன் ஆகிடுச்சு இல்லையா. ஹைப்போ தைராய்டு அப்படின்னு சொல்லக்கூடிய தைராய்டு தான் இன்றைக்கி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஹைப்பர் தைராய்டும் இப்போ நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக இருக்கிறது ஹைப்போ தைராய்டு தான். T3 T4 வந்து கம்மியாகிறது. ஸோ அவங்களுக்கு வெயிட் போடுறவங்களுக்குமே கூட இந்த பிரண்டையை ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு தைராய்ட் குணமாகும். ஏன்னா இது வந்து டைரெக்டாக லிவரை போய் என்ஹான்ஸ் பண்ணுறதுனால, லிவர் செல்ஸ் வந்து புத்துணர்வு ஆகிறதுனால, மெயினாக வந்து உங்கள் உடம்புல லிவரை நல்லா வச்சுக்கிட்டிங்கனாவே மித்த சிஸ்டம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களோட உணவு அடுத்தது சிறுகுடல்லேருந்து லிவருக்கு தான் போகுது. லிவரில் லிவர் ஹெல்த்தியாக இருந்ததுனாவே உங்கள் எல்லா செல்ஸுமே நல்லாயிருக்கும். அதனால் பிரண்டை அப்படிங்கிறது இன்றைய காலத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உணவு முறையாகும். இதை வந்து என்றைக்காவது ஒரு நாளோ இல்லை தெரிஞ்சு உடம்பு சரியில்லைன்னா சாப்பிட்றதுக்கு மட்டும் பயன்படுத்தாதீங்க. அதுவும் ரொம்ப முக்கியமாக வந்து ஆயுர்வேதாவில் வந்து ஃப்ராக்சர்ஸ்க்கு வந்து மேலால் அப்ளிகேஷன்ஸ் கூட போடுறாங்க. இப்போ எலும்பு உடையுது இல்லையா, அந்த எலும்பு கூடுறது கூட இதை யூஸ் பண்ணுறாங்க. அந்த டியூரிங் ஃப்ராக்சர் டைமும் வந்து நிறைய சாப்பிட சொல்கிறாங்க. முக்கியமாக ஆஸ்டியோ ஆத்ரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு தேய்மானம். ஸோ நிறைய பேர் ஆஃப்டர் தி ஏஜ் ஆஃப் 45 இன்றைக்கி மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி நிறைய பேர்த்துக்கு இது காணப்படுது. அவங்களாம் கண்டிப்பாக பிரண்டை சாப்பிடுங்க. உங்களுக்கு அந்த ஆஸ்டியோபோரோசிஸ்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விலகிறது நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. மெயின் ஃபேக்டர் வந்து வெயிட்டு, ரெண்டாவது உடம்புல தேவையில்லாத நீர் காற்று. ஸோ இது உடம்புல விட்டு போயிடுச்சுனாவே நீங்கள் சாப்பிட்ற உணவு உங்கள் உடம்புல நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால் பிரண்டை அப்படிங்கிறது வாரத்தில் கண்டிப்பாக வாரத்தில் 7 நாள் பிரண்டை சாப்பிடுங்க. இல்லை சார் நான் ரொம்ப சீக்கிரம் நல்லாகணும்னா டெய்லி சாப்பிடுங்க. எனக்கு டயபெட்டிஸ் இருக்குது சார், எனக்கு வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஃபேட்டி லிவர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, வயிறு ரொம்ப பெருசாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் முட்டு முட்டுக்கு வலிக்குது, அதுக்கப்புறம் லம்பார் ஸ்பாண்டைலோட்டிஸ் இருக்குது, அதாவது முதுகு எலும்பில் வந்து ஜவ்வு வீங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க, பட்டெக்ஸ் ரீஜனில் பயங்கரமாக வலிக்குது, கால் பாதம் வரைக்கும் பயங்கரமாக வலிக்குது, ரொம்ப வீக்காகவும் மத மதன் இருக்குது சார், சுறுசுறுப்பு இல்லை சார் அப்படின்னா டெய்லி பிரண்டை சாப்பிடுங்க. ஏன்னா நான் இப்போ ஒவ்வொரு உணவுமே எடுத்து அதோடய சிறப்பு என்னன்னு பார்த்து அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக சாப்பிடுங்க. உணவே மருந்துங்க. நீங்கள் வந்து அந்த காலத்தில் வந்து உணவை வந்து நல்லா கிடச்சிட்டு இருந்துச்சு, இயற்கையாக இருந்தோம், எல்லாருமே காட்டு பகுதியில் இருந்தோம், எல்லா நம்மளை சுற்றி நன்மை தரக்கூடிய வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய கிடச்சிது, இயற்கையாக கிடச்சிது. இதெல்லாம் வந்து விவசாயம் பண்ணி கிடைக்கிறது இல்லைங்க, அவங்கவுங்க வீட்டில் கொடியில் தானாக வளரும். ஸோ அதுதான் இது நேச்சுரலாக இருக்குது. இது நம்ம வந்து கல்டிவேட் பண்ணி பண்ணுறோம்னா இதுக்கும் உரம் போடுவோம், அப்புறம் இதுக்கு பூச்சிக்கொல்லி மருந்து அடிப்போம். ஸோ இது மாதிரிலாம் ஆயிடுங்க. இன்னும் அந்த பிரண்டையில் வந்து அதிகமாக கை வைக்காதனால அது நேச்சுரலாகவே இருக்குதுங்க. அதில் வந்து சமைக்கிறதுக்கு வந்து சில பேருக்கு கை அரிக்கும்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து நம்ம தேங்காய் எண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ கையில் அப்ளை பண்ணிவிட்டு அதை நீங்கள் உடைச்சிங்கன்னா பெருசாக கை அரிக்காது. அதுலேயும் பிஞ்சு பிரண்டையாக இருக்கிறது நல்லது. கொஞ்சம் முத்தின பிரண்டையாக இருந்ததுன்னா உடைக்கிறது கஷ்டமாக இருக்கும், அரையும் படாதுன்னு வச்சுக்கங்களேன். கொஞ்சம் பிஞ்சு பிரண்டையாக வாங்கிக்கிங்க. எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஊரில் அந்த கீரை விற்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி லேடிஸ்ட்டே கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் சுத்தணும், அந்த மாதிரி லேடிஸ்ட்ட நீங்கள் சொல்லி வச்சிட்டிங்கன்னா ரெகுலராக கிடைக்கும். ஒரு கட்டு 10 ரூபா 20 ரூபா தாங்க இருக்கும். நீங்கள் டெய்லி டயபெட்டிஸ் இருக்கவங்க, இடுப்பு வலி மூட்டு வலி இருக்கிறவங்க, ஹைப்பர் டென்ஷன் இருக்கவங்க, ஹை கொலஸ்ட்ரால் இருக்கவங்க, அதிகமான இந்த மெனோபாஸ் நெருங்கிறதுக்கு முன்னாடி மாதவிடாய் அதிகமாக போகுதுன்னு சொல்கிறவங்க, இவங்க எல்லாருமே ஏன் இதெல்லாம் வந்தால் தான் சாப்பிடணுமா, எல்லாருமே சாப்பிடுங்க. பிரச்சனை இருக்கவங்க 7 நாள் சாப்பிடுங்க. பிரச்சனையெல்லாம் இல்லை சார் நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படின்றவங்க வாரத்தில் ஒரு மூணு நாளோ இப்போ இருந்தே சாப்பிட்டுவாங்க. ஏன்னா இன்னும் வயசாக இன்னும் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம உணவு அந்த மாதிரி இருக்குது. அதனால் நான் ஆல்ரெடி நீர்ப்பூசணியை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதையும் ரெகுலராக சாப்பிடுங்க. பிரண்டையை பற்றி இப்போ சொல்லியிருக்கேன். இன்னும் நம்மளுக்கு நன்மை தரக்கூடிய விஷயங்களை நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு வரேன்.
மேலும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்காக இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதை பற்றி இன்னும் டீப்பராக அடுத்த வீடியோவில் விவரமாக பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.